அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்னோடய சேனலில் வந்து ஒரு புலாவ் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். புலாவ் வந்து யூஸ்வலாக பச்சரிசியில் பண்ணுவாங்க. பச்சரிசியில் பண்ணும்போது உங்களுக்கு சாஃப்டாக ஒயிட்டாக இதாகும். அதே வந்து புழுங்கல் அரிசியில் பண்ணினா எப்படி அதே மாதிரி சாஃப்ட் அண்ட் ஒயிட்டாக கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த புலாவ் ரெசிபி வந்து என்னைக்கு செஞ்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஃப்ரைடே அன்னைக்கு தான் செஞ்சுருந்தோம். ஃப்ரைடே அன்னைக்கு வந்து புலாவ் அண்ட் தால்ச்சா அண்ட் பீஃப் பெரட்டி லஞ்ச் வந்து சும்மா தடபடலாக ரெடி ஆகிட்ருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மட்டும் இல்லை, ஸோ அன்னைக்கு வந்து என் தம்பியோட பர்த்டே. தம்பி பிறந்த நாளுக்காக அம்மா வந்து புலாவ் செஞ்சு, அவனுக்கு பீஃப் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதுக்காக பீஃப் பெரட்டிட்டு தால்ச்சா மட்டன் தால்ச்சா இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். புலாவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பச்சரிசியில் பண்ணுனா நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், பிபி பேஷண்ட்ஸு ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பச்சரிசியில் அந்த புலாவ் வந்து அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஒத்துக்காது, பிபிலாம் வந்து ரைஸ் பண்ணி விட்டுடும், அதிகமாக்கி விட்டுடும். அதனால் வந்து எதுலையும் முக்கியமாக எங்கள் அம்மாவுக்கு வந்து இது சுத்தமாக செட் ஆகாதுங்கிறதுனால தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஒரு தடவை வந்து தம் வச்சு கூட புலாவ்லாம் நம்ம ரெடி பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ஓகே, அதுவுமே நல்லா இருந்தது. ஸோ இப்போ புழுங்கல் அரிசியில் பண்ணுனா எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி வந்து செஞ்சு காட்டுறேன். புழுங்கல் அரிசியில் ஆல்ரெடி நாங்கள் செஞ்சுருக்கோம். அது வந்து பார்த்திங்கனாக்கா கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது. நம்ம பச்சரிசியில் செய்கிற புலாவுக்கும் புழுங்கல் அரிசியில் செய்கிற புலாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டேஸ்ட் மாறிடும் ஒரு பக்கம், கலர் சாஃப்ட் ரெண்டுமே இதாக இருக்காது. ஸோ இப்போ இந்த புழுங்கல் அரிசியில் பச்சரிசியில் பண்ணுறது மாதிரியே புலாவ் வந்து எப்படி பண்ணலாம், அது கூட என்ன ஒரு சீக்ரெட் பொருள் சேர்த்தா அந்த மாதிரி சாஃப்ட்டு பச்சரிசி புலாவ் மாதிரி வரும் அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம புலாவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? தால்ச்சா ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு, சட்டி வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன், கூடவே வந்து சன்ஃப்ளவர் ஆயில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 கப் மீன்ஸ் மெஷர் கப்லாம் இருக்கும் இல்லையா, லைக் மீடியம் சைஸில் நிறைய உங்களுக்கு மெஷர் வந்து கப் இருக்கும், அதில் மீடியம் சைஸ் கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது நெய்யும் சன்ஃப்ளவர் ஆயிலும் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஸோ பக்கத்துலேயே தால்ச்சா ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. தால்ச்சா ரெசிபி ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் போட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் குக்கிங் ரெசிபிஸில் போய் பாருங்கள், கண்டிப்பாக அதில் இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து சட்டியில் நெய் அண்ட் ஆயில் போட்டு ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இது கூட வந்து நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் தான் சேர்த்துக்க போகிறோம். பட்டை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன், நல்லா உடச்சி விட்டு நிறையா சேர்த்துக்கிறேன். கிராம்பு வந்து ஒரு 6-7 கிராம்பு சேர்த்தா போதும், ஏலக்காய் 2 சேர்த்தா போதும். ஸோ இது நல்லா வெடிச்சு வரட்டும். இப்போது நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வாசனை வரட்டும். அதுக்கப்புறம் அது கூட வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கனாக்கா 2 வெங்காயம் போல் சேர்த்துருக்கேன், கட் பண்ணி வச்சு சேர்த்துருக்கேன். ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 1.5 படி, அதாவது நார்மல் ரைஸ் கப்பில் 5 கப் ரைஸுக்கு தேவையானது தான் நான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இப்போ சேர்த்தாச்சு. இதில் ஒரு பச்சை மிளகாய் ஒன்று கீறி சேர்த்துக்கிறேன். பச்சரிசியில் செய்கிறதுக்கு சேர்க்க மாட்டாங்க அதிகமாக, நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். இப்போ புழுங்கல் அரிசியில் செய்கிறதுனால இந்த ஒரு பச்சை மிளகாவை நான் கீறி சேர்த்துக்கிறேன், ஏன்னா அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் இது பண்ணி காட்டும் அப்படிங்கிறதுக்காக. தேங்காய் சோறு இருக்கு இல்லையா, அதுக்கு தான் பச்சை மிளகாய் சேர்க்குறது. புலாவுக்கு சேர்க்குறது இல்லை மேக்ஸிமம், யாரும் சேர்க்குறவங்களா என்னோட எனக்கு தெரியல. ஸோ நான் போட மாட்டேன், அதனால் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கனாக்கா 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நிறையா, அதாவது ஒரு ஸ்பூனுக்கு ஃபுல்லாக நிறையான்னு சொல்லி 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வாசனை மாதிரி கலரும் கொஞ்சம் மாறி வரட்டும், அது வரைக்கும் புரிஞ்சு இருக்கட்டும். இது வந்து கொஞ்சம் பெரிய சட்டி, அதாவது கொஞ்சம் 2-3 பேருக்கு ஷேர் பண்ணுறதுனால ரைஸ் வந்து நான் 1.5 படிக்கு எடுத்திருக்கேன். அதோட தண்ணி மெஷரும் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்சிகிட்டு இருக்கும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கீரை இது கூட சேர்த்துக்கலாம், இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ தான் நான் சொன்ன அந்த சீக்ரெட் ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். இந்த சேர்க்குறேன் பார்த்தீங்களா, இது என்னென்னா திக்காக காய்ச்சின பால், ரொம்ப திக்காலாம் காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு டம்ளரில் நான் இதை எடுத்துக்கிறேன். இது கூட ஆடை இதெல்லாம் இருக்கும் இல்லையா, பால் காஞ்சதுக்கப்புறம் உள்ள ஆடை, அதோடு சேர்த்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். யூஸ்வலாக புலாவுக்கு தயிர் சேர்ப்பாங்க இல்லையா, தயிர் சேர்க்கும்போது அந்த சாஃப்ட் அந்த கலர் வரும். ஆனால் புழுங்கல் அரிசியில் செய்யும் போது தயிர் சேர்க்கக்கூடாது, சேர்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டு கலர் எல்லாமே மாறிடும். அதுக்காக தான் பால் சேர்க்குறது. ஸோ 1.5 படிக்கு நான் இந்த ஒரு டம்ளர் அளவு காட்டினேன் இல்லையா, அந்த அளவுக்கு பால் சேர்த்துட்டேன், ரொம்ப கொதிக்க விடலை. இப்போ 1.5 படிக்கு வந்து 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். புழுங்கல் அரிசி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எப்படி வாங்கும், எப்படி இழுத்துக்கும்,
அதை சேர்க்குமா சேர்க்காதாங்கிறதே தெரியாது, கண்டுபிடிக்கிறது. ஸோ ஒன்னேகால் படினா ரைஸ் கப்பில் 5 கப்புக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ அதை கலரே பாருங்களேன், எவ்வளோ வந்து இந்த மில்க் சேர்த்ததுக்கப்புறம் அந்த தண்ணியோட கலரு நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்குல்லையா. ஸோ இப்போ புழுங்கல் அரிசி நான் கலைஞ்சி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதை இது கூட சேர்த்துடுறேன். இப்போது தயிர் சேர்த்துருந்தோன்னா நம்ம புழுங்கல் அரிசி போடும்போது அது கொதிக்கும்போது அந்த கலர் அப்படி டார்க் கலராக போயிடும். ஸோ இதுவே நம்ம மில்க் சேர்த்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்டாக்கி அந்த கலர்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு பச்சரிசி புலாவு மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் கிடச்சிடும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதுக்கு தான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தேன், இனிச்ச மாதிரி இருக்கும் புழுங்கல் அரிசியில், அதுக்காக தான். கசந்த மாதிரியும் இனிச்ச மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சொல்கிறதுக்கே வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் புழுங்கல் அரிசியில், நீங்களும் புலாவ் வந்து இந்த மாதிரி கரெக்டான மெஷரில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பர் சாஃப்ட் புலாவ் ரெடியாக இருக்கும். இது இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு, கொதிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், தம்மில் இருக்கட்டும். ஒரு பக்கம் தால்ச்சா ரெடியாகிட்டு இருந்துச்சு, அது வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீஃபு வேக வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை கொஞ்சம் பரட்டுறதுக்காக அது ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது. ரைஸ் வந்து தம்மில் இருக்குது, தோசைக்கல் வச்சு நான் வைக்கல, சும்மாவே வச்சுட்டேன். பச்சரிசிக்கு தான் அது முக்கியமாக தோசைக்கல் வைக்கணும், புழுங்கல் அரிசிக்கு எனக்கு அது தேவைப்படலை, சும்மாவே சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் நீங்கள் அந்த ரைஸை வந்து எடுத்து நம்ம இது பண்ணி விடும்போதே எவ்வளோ நல்லா சாஃப்டாக தெரியுதுன்ட்டு. அதோடு மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே உங்களுக்கு குக் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம்லாம் இது பண்ணிக்கல. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் தண்ணி, 1.5 படி ரைஸ்க்கு 1.5 லிட்டர் தண்ணி 1.5 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிள் எடுத்து நான் உங்களுக்கு அந்த இதில் காட்டுற மாதிரி கரண்டியில், அது ரொம்ப குழையவும் இல்லை, ரொம்ப உள்ளரிசியாகவும் இல்லாமல் ரொம்ப நல்ல கலர்லேருந்து அந்த சாஃப்ட்லேருந்து அப்படியே பச்சரிசி புலாவ் மாதிரி ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெள்ளிக்கிழமை என்னோட தம்பி பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செஞ்சுருந்தோம், புலாவ் அண்ட் மட்டன் தால்ச்சா, ஒரு பக்கம் பீஃப் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி டே வந்து ரொம்ப நல்லா போயிருந்துச்சு, எல்லாேருக்கும் வந்து சாப்பாடெலாம் வந்து ஷேர் பண்ணிவிட்டு நாங்களும் சாப்பிட்டோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கனாக்கா இஞ்சி முளைக்க வச்சுக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், மல்லிக்கீரையும். இந்த மல்லி தண்டு இருக்கு இல்லையா, இதை அப்படியே கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு செடி இது பண்ணி மண்ணில் கொண்டு வச்சிங்கன்னா அதுவே நல்லா க்ரோ ஆகி வந்துடும். ஸோ புலாவ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 15 நிமிஷம் போல் சட்டியில் அப்படியே மூடி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இறக்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக அந்த நெய் எண்ணெயெலாம் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா வந்ததாகி உங்களுக்கு பச்சரிசி புலாவ் மாதிரியே அப்படியே நல்லதாக இருந்தது. இது வந்து புழுங்கரிசியில் செஞ்ச புலாவுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரே மாதிரி அப்படியே டேஸ்ட்டாக நல்லா ரொம்ப நல்லா வந்திருந்தது, கலர் அண்ட் டேஸ்ட் ஆல்சோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த புலாவ் ரெசிபி வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி புலாவ் வந்து செஞ்சு பாருங்கள் புழுங்கல் அரிசியில். நான் சொன்ன மாதிரி மில்க் மட்டும் கரெக்டான மெஷரில் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கும் வந்து இதே மாதிரி சூப்பர் சாஃப்ட் புலாவ் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்களோட சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுங்க. வந்து எங்களுக்கு ஃப்ரைடே அன்னைக்கு இப்படி தான் டே வந்து புலாவ் பீஃப் பெரட்டல் அண்ட் மட்டன் தால்ச்சாவோட சூப்பராக டே போணுச்சு அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா மறக்காமல் வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அண்ட் அது வரைக்கும் தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.